வணக்கம் நண்பர்களே, இந்த விட நம்ம இதை பற்றி பேச போகிறோம். மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் பார்க்கலாம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுதல் வந்துட்டுருக்கு. கூட பார்த்தீங்கன்னா அதோட நெக்ஸ்ட் மூவ் எடுத்துக்கு போகுது. அப்புறமா நெக்ஸ்ட் சில கிரிப்டோஸ் அண்ட் பிட்காயின் பற்றி கண்டிப்பாக வந்து பேசலாம். சொன்னால் சிந்து விவரம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு மேக்டெக்டாக நோக்கிங் மேல் மேலே டைக்கிப்பா வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம வீடியோஸில் சொல்கிறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசுவோம். ஏன்னா ஸோ பிட்காயின் வரும் 63,290 கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் மேலே வந்து போச்சு, திரும்பி பார்த்தீங்கன்னா 64,000 சேஞ்ச் ஏன்னா வந்து போயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ஒரு பெரிய வந்து டம்ப் வந்துருக்கு. ஸோ இட்ஸ் மூவிங் என்ன ரேஞ்சுன்னு சொன்னால் 4 பார்க்கும்போது மேலே இருக்க ஒரு ஃபேக் அவுட் வந்து கொடுத்தது நேற்று, அதுக்கு நான் மேலே அதை வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா 65,000 மேலே வந்து போனதுன்ட்டு. ஸோ அப்புறமா அப்படியே வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ அந்த மேலே இருக்கிற ரெக்டாங்கிள் க்ரீன் பாக்ஸ், கீழே இருக்கிற ரெக்டாங்கிள் க்ரீன் பாக்ஸ், ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிட்காயின் மூவ் ஆகிட்டு இருக்கு. கீழே இருக்கிற ரெக்டாங்கிள் க்ரீன் பாக்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்போர்ட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4 பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரீன் பாக்ஸ், அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 MA அந்த ரெட் லைன், இப்போ பார்த்தீங்கன்னா 200 EMA கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அதை தாண்ட முடிய மாட்டேங்குது அந்த பர்பல் லைன்னு சொல்லலாம். அப்புறமா சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 50 EMA அந்த எல்லோ லைன் மோஸ்ட் வந்து சப்போர்ட் வந்து தரலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து தந்திருக்கு. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகலாம் அதான் நான் எதிர்பார்க்குறேன். பட் பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு ரெட் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு டெய்லி கேண்டல். அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு க்ரீன் கேண்டல் தெரிய வருது. ஸோ ஒன் டேல அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்படி அந்த 20 MA அப்புறமா 50 MA ஆஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ அது ஆகாத வரைக்கும் அவ்வளோ மோஸ்ட் வந்து பெரிய அப்வர்ட் மூமெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா 4 பார்க்கும்போது ஒரு இன்வெர்ஸான ஹெட் அண்ட் ஷோல்டராக வந்து மோஸ்ட்டாக வந்து தெரியாது பிட்காயின். நீங்கள் பார்க்கலாம் லெஃப்ட் ஷோல்டர் ஒரு பெரிய ஹெட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஷோல்டர். ஸோ அது மேலே வந்து க்ளோஸ் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகி கன்ஃபார்ம் ஆகிட்டு மேலே வந்து போகுமா, ஸோ அது வந்து முடியுமா, இந்த 200 EMA இல்லை 200 MA பார்த்தீங்கன்னா அதை வந்து விடுமா, அது வந்து பொறுத்துதான் பார்க்கலாம். ஹை வால்யூமில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக முடியும். பட் நேற்று மாதிரி திரும்பி லோ வால்யூமில் பம்ப் ஆகிட்டு ஃபேக் அவுட்டை மாறிச்சுன்னா அது வந்து கஷ்டம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தீரியமோட சார்ட் வந்து பார்க்கும்போது எத்தீரியம் வரும் $3,057 கிட்டே இருக்குது. ஸோ எத்தீரியம் பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது, லோவர் ட்ரெண்ட் லைன் ஆஃப் த ஃபாலிங் வெஜ்ஜில் இருக்குதுன்னு சொன்னால். ஸோ அந்த ஃபாலிங் வெஜ் நீங்கள் பார்க்கலாம், பெருசாக வந்து தெரிய வருது. ஸோ அப்போ ட்ரெண்ட் லைன் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் போகலை. ஸோ லோவர் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை வந்து எடுத்து எடுத்து ஒரு லோவர் லோஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறமா மேலே இருக்க ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பிரேக் பண்ணல. ஃபாலிங் வச்ச பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பிரேக் பண்ணலன்னு சொல்லலாம் எத்தீரியம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸில் அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம டாமினன்ஸில் சேஞ்ச் வந்து இருந்தது ஸ்மால் டைம் ஃப்ரேம்ஸில் அரவுண்டாக இப்படி ஒரு 12 or 11 இல்லை 1 மணிக்குன்னு சொல்லலாம். ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிட்காயின் பார்த்தீங்கன்னா மேலே போச்சு, ஆல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பம்ப் கொடுத்துது. ஸோ சின்ன சின்ன பம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ்க்காக சிக்னல் கொடுத்துட்ருப்பேன். ஸோ நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி என்ன காண்டாக்ட் பண்ணலாம், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் $25 per month. இன்றைக்கி வந்து போன வாரத்தோட ரிப்போர்ட் வந்து போட்டிருக்கேன், பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட். கண்டிப்பாக அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து க்ராஸ் வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட மேக்டெக் தமிழ் சார்ட்ஸ் ஃபேமிலி கூட இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஆல் பாயிண்ட்ஸோட சார்ட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அது கூட மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம சேனலில் ஒன்லி பிட்காயின் வீடியோஸ் வந்து போதும் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாமே வந்து வேணும் ப்ரோ, எல்லா காயின்ஸோட வீடியோ வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு எது வந்து சூட் ஆகும், இது நம்ம சேனல் சொல்ல முடியாது, எல்லோரும் அதாவது உங்களோட சேனல் என்னோட சேனல் இல்லைங்களா. ஸோ ரெண்டு பேரோட சேனல் தான். ஸோ எந்த ஒரு வீடியோஸ் வந்து சூட் ஆகும், வெறும் பிட்காயின் பற்றி வந்து டெய்லி உங்களுக்கு வேணுமா, இல்லை வேறு காயின்ஸ் கூட சேர்த்து பிட்காயின் கூட வேணுமா, இல்லை ஒன்லி வேறு காயின் பற்றி வேணுமா, அது வந்து மறக்காம கீழே கவனிங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸில் அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸோ இன்ன வரைக்கும் நியூட்ரலில் தான் இருக்குது, அவ்வளோ பெருசாக வந்து பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவாக மாறல பிட்காயின் ஃபண்டிங் ரேட்ஸ். நெக்ஸ்ட் லிக்விடியில் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த கீழே இருக்க நேத்தோட லிக்விடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 62,200 விச் இஸ் ஆக்சுவல் சப்போர்ட் ஃபார் பிட்காயின். ஸோ 50 MA எங்கே இருக்குது, 4 அந்த ஒரு சோனில் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ 62,200 பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சோன்னு சொல்லலாம். வேறு சப்போர்ட் அப்புறமா லிக்விடி ரெண்டுமே இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை ஓடிச்சுட்டாக அது பார்த்தீங்கன்னா திரும்பி 60,500, 60,200 ஸோ இந்த மாதிரி வந்து போயிடும். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி சார்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த முக்கியமான க்ரீன் பாக்ஸ்.
ஸோ அது பார்த்திங்கன்னா முக்கியமான சப்போர்ட் விச்சஸ் அரௌண்ட் 59,000 to 60,000 to 200 to 500 ஸோ அதுக்கிட்ட வந்து பிட்காயின் வந்து வரலாம் அப்படின்னு 62,200 பிரேக் பண்ணிச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை கிராப் பண்ணிட்டு மோஸ்ட் வந்து மேலே போகலாம் அரௌண்ட் 64,000 மேலே வந்து ஒரு பிரைட் எவ்வளோ இந்த இதுலையா. ஸோ அந்த லிக்விடியை பார்த்தீங்கன்னா கிராப் பண்ண போகலாம் ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக அதுதான் வந்து எடுக்கலாம். பட் உங்களோட பென்சன்ஸ் வந்து மறக்காம கீழே பண்ணுங்க. அப்புறமா மேனிபுலேஷன் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் நிறைய வந்து ஆக்கிட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஹண்ட்டு நார்மல் மார்க்கெட்டோட ஒரு மூவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். பட் இது நடுவில் சில நியூஸஸ் வருது, இந்த மாதிரி அட்டாக்ஸோட நியூஸஸ்ஸு, இஸ்ரேல் அண்ட் இஸ்ரேல் அதாவது இஸ்ரேல் அண்ட் ஈரானோட எஸ்கிலேஷன் நியூஸஸ்ஸு. ஸோ இதனால் பாம்பு போட்டாங்க இந்த இஸ்ரேல் மேலே இல்லை ஈரான் மேலே பாம்பு போட்டாங்கன்னு சொன்னாக்கா நம்ம மார்க்கெட் மேலே பாம்பு விழுந்துருது ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக பாம்பு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டமாருன் வந்து கீழே வந்து எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் யார் யார் வந்து இந்த டைமில் ஃபியூச்சர்ஸ் பண்ணுறீங்களோ லிவரேஜை கொஞ்சம் பார்த்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்து பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் கரெக்டாக இருந்தாலுமே நியூஸஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சரியாக வந்து வர மாட்டேங்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரிப்டோ நியூஸஸ் கிடையாது, வேறு வெளியே இருக்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் குளோபல் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது சரியே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து அடிவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையானுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில நியூஸ் வந்து பார்க்கும்போது கிரிப்டோ நியூஸ் நேர் தான் சொல்லியிருந்தேன் இப்படி ராபி நோட்டில் பார்த்தீங்கன்னா வெல்ஸ் நோட்டீஸ் வந்து கேட்டு கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரிக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் வந்து டவுன் ஆச்சு. பட் அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா திரும்பி பார்த்திங்கன்னா ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ பெருசாக வந்து நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு ஐபிட் பார்க்கும்போது ஐபிட்டை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புலிஷ் பெண்ட் மாதிரி தெரிய வருது. ஸோ இனி கூட பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் தான் வந்து ஐபிட் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ தேர் ஆர் இன்ஃப்ளோஸ் கமிங் இன் டு ஐபிட் அப்புறமா யூஎஸோட ஸ்பாட் ETFஸ்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $595 million worth of இன்ஃப்ளோஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் 6 days of outflows அப்புறமா 4 days of halt. ஸோ இதனால் திரும்பி பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து திரும்பி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. மார்க்கெட்டில் இன்னும் மணி கொண்டு வரணும் மேலே வந்து ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா வியர்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து நெலிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இட் மைட் புஷ் த மார்க்கெட் அப் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சவுத் கொரியாவில் அவங்களோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து பிட்காயின் ஸ்பாட் ETF அலோவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வந்து ஜூனில் வந்து நடக்க போகுது இல்லை ஜூனில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் பிட்காயின் வந்து அடாப்ட் பண்ணுறது நல்லது தான். பட் ஒன்லி பிட்காயின் அடாப்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ETFs வந்து கொஞ்சம் இப்போ வந்து ஹைப் அதிகமானதால் இட் கோஸ் இன்டு சென்ட்ரலைஸ் டீசென்ட்ரலைஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து சென்ட்ரலைஸ்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் என்னோட ஒரு ஒப்பீனியன் இந்த ETFsனால. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு என்ன ஏதோ ஒரு ஆசெட் மேனேஜர்னு சொன்னால் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $68 million வர்த் ஆஃப் பிட்காயின் ஸ்பாட் ETF யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆசெட் மேனேஜர்ஸ் கிட்டேருந்து ஆசெட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ETFs வாங்குறாங்க இல்லை ஆசெட் மேனேஜரே பார்த்தீங்கன்னா பிட்காயின் ETFs வாங்குறாங்க. ஸோ சாரி பிட்காயின் வந்து வாங்குறாங்க. ஸோ அதனால பிட்காயினோட ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து ஃப்ளக்சுவேட் ஆக தான் செய்யும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிட்காயின் வாலட்டிலிட்டி உங்களுக்கு தெரியும். பட் ஆஃப்டர் திஸ் ETF இன்ட்ரடக்ஷன் இன்னும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் கையில் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால பிட்காயினில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்ட்ரலைஸ்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ரீசென்ட்ரலைஸ்டு அப்புறம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ETFஓட மூமெண்ட் மெயினாக வந்து பிட்காயினை வந்து இம்பாக்ட் பண்ணலாம் அப்படிதான் தோணுது ஓகேங்களா. பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டு அப்போ தான் இந்த மாதிரி விஷயம் அமலாம் சார் நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் பூஜாமலாம் உங்களுக்கு ஷேர் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் அழகாக பார்த்துக்கா பாருங்கள். நன்றி, வணக்கம்.